मर्मदेशम। பயமா இருக்குதா தா? ஏண்டா நான் தான் இங்க நிக்கிறேன், உனக்கு என்னடா பயம்? ஏய் வெட்டறத விட்டுட்டு ஏண்டா அங்க ஆண்ட மாதிரி நிக்கிற? வெட்டா ஆடா, இது கருப்பு கோயில் தண்ணி, அதுக்கு பொறுக்குமோ பொறுக்காதோ. இத பாருடா, இப்ப நீ வெட்டறியா இல்ல உன்ன நான் வெட்டட்டா? ஆடா கருப்பு பாக்குதா தா? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ உன் சோதியை பாரு. சரியாதா? என்னடா முழிக்கிற, விட்டு. ஐயோ ஐயோ, யாரா கூட என்னன்னு நடக்குதுப்பா? இத மன்னிக்கிறப்பா. என்னடா என்னால போய் வெட்ட முடியாதாத்தா? என்ன உண்டாத்தா? ஓடாதா, வாடாத்தா. ஐயோ இங்க பயந்தா கொள்ளி பாயலா இருக்கிறானே, இவன் போயிட்டா வேலை நடக்காதா? நான் வெட்டுறேன். என்னமோ நினைச்சுக்கிட்டான் இந்த பேச்சிய. இந்த சோம்பேறி பாய வேற வெட்டுறத விட்டுட்டு போயிட்டான். ஊருக்காரவங்க வர்றாங்க போல இருக்க, என் வேலையை கெடுத்து வந்திருக்காங்க. ருப்பா, களவுக்கு கிளம்பிட்டோயா? இந்த மொக்கமாய கும்பல் வழக்கம் போல நீதான் நடத்தி தரோம். ஆசைப்பட்ட மனுஷன் கேட்டா கொடுக்க மாட்டான், எடுத்துக்க வேண்டியிருக்கு. தோட்டக்கார மங்கலத்துல தேட்ட போட போறோம். இன்னைக்கு எங்க முத குறி அந்த குதிரைக்கார பரந்தாம், அடுத்தது அந்த ஆனமுடியான். இந்த வழக்கம் போல எந்தவித பங்கமும் இல்லாம நீதான்ப்பா நடத்தி தரணும். Thank you.
சாமி கும்பிடாம எங்கடா போயிட்டு வர? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, தான் பார்க்க போயிருந்தேன். யாரும் இல்லையே. அது ஏதோ கோட்டம் போல இருக்கு. ம், சரி சரி. நம்ம நாயகர் வீட்டு கண்ணம் போட மொத குறி யார் வைக்கிறது? நம்ம முனியன் தான். முனியா, இந்த காரியத்தை ரொம்ப கவனமா செய்யணும். அவங்க வீட்டிலேருந்து யாராவது எதிர்க்க வந்தா அவங்களுக்கு வறுமை கட்டு போட்டு, புரிஞ்சுதா? நான் சாவி போடுறேன். பிரம்மா, நீ வாரி அழுற. முத்தப்பா, நீ பந்து வீசுற. புரிஞ்சுதா? ம், வாங்க போலாம். ராசு, நீ நல்ல பையன் தானே? இங்க பார்த்ததெல்லாம் வீட்டுல வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன தூங்காதடா? நான் உனக்கு ஒரு விடுதலை சொல்றேன். ஒத்த கண்ணனுக்கு மூணு கண்ணன் துணை. ஒத்த கண்ணனை பிச்சு சாப்பிடலாம், மூணு கண்ணனை உடச்சி சாப்பிடலாம். இது என்ன? அட தூங்காத, வாடா வீட்டுக்கு போய் தூங்கலாம். வணக்கம். வாங்க. வணக்கம். இதுதான் அப்பா ஆனமுடியார். இவர் நம்ம ஸ்கூல் வாத்தியார். வணக்கங்க. உங்கள் சன் எல்லா விவரத்தையும் டீட்டெயில்டாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா திருடங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், இந்த திருட்டு நடந்த இடத்துல யாரும் எந்த பொருளையும் தொடலை. ரேகை எடுக்கணும்ல. இவர் வீட்லையும் சரி, நம்ம வீட்லையும் சரி, யாரும் எந்த பொருளையும் தொடலைங்க. தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. வெரி குட். கருப்பசாமி கோயிலில் கூட டெட் பாடியை யாரும் தொடக்கூடாதுன்னு காவல் போட்டிருக்கேன். குட். அப்போ வாங்க, அங்கே போகலாம். கொஞ்சம் இருங்க. அடியே செட்டியல். ஊரில் இவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்கு, திருடங்களை ஒருத்தர் கூட பார்க்கல. எங்கே பார்த்தோம்? கோயில் மணி அடித்து ஊர் கவனிச்சே இல்லை, திசை திருப்பிட்டாருங்க. இன்ஸ்பெக்டர் தம்பி, எனக்கு தெரிஞ்சு இந்த கிராமத்தில் இப்படி ஒரு திருடு நடந்தது இல்லைங்க. போட்ட பொருள் போட்ட இடத்துலையே கிடக்கிற கருப்போட பூமி இது. இங்கேயே அவனுக்கு கைவரிசை காமிச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு அழிஞ்சு போயிடுவானுங்க. டேஸ்டியாடி, போடி போ. கருப்பு பூமியா? கருப்பு பூமி அதெல்லாமே இல்லைன்னு ஆகிப்போச்சடி. அப்புறம் என்ன பெரிய பேச்சு? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் சாமி விஷயம் விடுகத மாதிரி நடந்தது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எதிடி நல்லது? ஒரு வீடு விடாமல் திருட்டு போயிருக்கு, அதையே நல்லதுன்னு சொல்கிற? உன் சாமியோட அறிவாளில் தானடி கொலையை நடந்திருக்கு. செத்து போனவே ஒரு அப்பா விடி பெருசாக பேச வந்துட்டா. போடி உள்ள வாங்க சார். தவமா தவம் இருந்து ஒன்னா வளர்த்தேனே, ஓ இறுதி யாத்திரையே முடிக்க வச்சுட்டியே. கட்டவாடு பட்டு பட்டு ஒன்னா வளர்த்தேனே. Thank you.
தண்ணி கிராஸ் பண்ணி போகாது. கொலகார் இந்த பக்கம் தான் போயிருக்கு நினைக்கிறேன். இந்த அறிவாளை நான் எடுத்துக்கணும். இந்த கேஸ்ல ஒரு எவிடன்ஸ். யாருக்கும் எந்த ஆட்சேபனை இல்லை. என்ன ஆன முடியாத நீங்க தாராளமா எடுத்துங்க சார். இதால ஒருத்தன் கொலையே பண்ணிருக்கான். எவிடன்ஸ்கா எடுத்தா ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. இல்லே சண்முகம், என்ன பேச்சுல பேசுற நீ? சாமிடாது பா, உன்ன சும்மா இருக்கீங்களா? சாமியாவது பூதமாவது? இது யாரோ ஆட்கள் தான் செஞ்சிருக்காங்க. இல்ல அதே பிரசந்தனமா பேசாத. சாமியார் நடத்துறது அவ்வளவு நல்லதில்லை. பிரசந்த ஐயா, நீங்களாவது சொல்லக்கூடாதுங்களா? நான் என்னத்த சொல்றது? அதான் போலீஸ்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க. கருப்பு தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லையா ஐயா? இதுல போலீஸ் எதுக்கு? டேய் ப்ளீஸ், நீங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா தான் நாங்க எங்க கடமையை செய்ய முடியும். நீங்க எடுத்துக்கங்க. சாமிக்கு நேந்திக்கிட்ட குதிரை அப்பப்ப இப்படி மேய வரும். அதை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? இந்த அருவாளால கொலை நடக்கல. என்ன பாக்குறீங்க? இந்த அருவாளால கொலை நடந்திருந்தா ரெண்டு பக்கம் ஒரே அளவுல எல்லாம் ரத்தக்கரை இருந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க, ஒரு பக்கம் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் குறைவா இருக்கு. புரியல? ரத்தத்தை எடுத்து அருவாளை இப்படி தடவி இருக்காங்க. கருப்புக்கு கோழிய காவு கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் அதிகமா ரத்தம் சிந்தும். ஆனா இங்க மனுஷனோட கழுத்தியா எடுத்திருக்காங்க, இவ்வளவுதான ரத்தம் சிந்தும். அதான் சொல்ற, எங்கேயோ கொலைய செஞ்சுட்டு உடம்ப கொண்டாந்து இங்க போட்டிருக்கானு. அது சரி, திருடனை பத்தி இன்னொரு திருடனுக்கு தானே நல்லா தெரியும். நான் திருந்தி ரொம்ப காலமாச்சு, யாருக்கு தெரியும்? இதோ இவருக்கு தெரியும். பூசாரி ஐயா சொல்லுங்க. நடக்காத மாதிரி வா. Thank you.
யாரு அது டிராக்டரை இப்படி ஓட்டிட்டு வர்றது? பெரிய ஹீரோன்னு நினைப்பு. அதாண்டி எங்க அண்ணன் ராஜேந்திரன். ஓ சாரிம்மா சாரி, இந்த வாயால தான் நான் கெடுறதே. நரத்னா வந்து நேரம் ஆச்சுதா? இன்னைக்கு மங்கம்மா சீக்கிரமா வந்துட்டாளா? ஆமா கொஞ்சம். நல்ல வேளை நீ எங்க வராம போயிடுவான்னு நினைச்சேன். அது எப்படி, நீ வரேன்னு சொல்லிருக்கும் போது நான் வராம இருப்பேனா? சாரி ரத்னா, வீட்டுல ஆத்தா நீ எப்ப வருவே வருவேன்னு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆத்தா எப்படி இருக்கு? இருக்கு. உன் கல்யாணத்துக்குன்னு வச்சிருந்த 100 பவுனம் போச்சே போச்சேன்னு ஒரே புலம்பல். நம்ம ஊர்ல இப்படி ஒரு திருட்டுனா என்னால நம்பவே முடியல ராசு. ஹலோ, என்ன பாசமலர்லாம் ஓவரா? நான் ஒருத்திங்க நின்னுட்டு இருக்கண்டி. சாரிடி ராசு, இது ரீனா என் ஃப்ரெண்டு. இதுவா? நான் என்ன ஆடா மாடா தெரியல. ஆமா, அது யாரு? மங்கம்மா. மங்கம்மாவா? எந்த மங்கம்மா? அதான் உங்க அண்ணன் கேட்டுட்டு இருந்தாரு, மங்கம்மா சீக்கிரம் வந்துட்டாளான்னு. ஓ அதுவா? அது எம்ஆர்எஃப், மங்கம்மா ரோட் ஃபோர்ஸ். ஓஹோ பரவாயில்லையே. உங்க ஊர்ல எல்லாம் பஸ்ஸுக்கு அவ இவ, மனுஷங்களுக்கு அது இதுவா? எல்லாமே தலைகீழா இருக்குடி. ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன், கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். எங்களே உங்களை மாதிரி சேத்துல புரட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாம கொடி இடையாள் உங்க தங்க, அவங்க இடுப்பை உடைச்சிடாதீங்க சார். அப்புறம் வரதட்சணை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவளுக்கு தான் வரதட்சணை தேவைப்படாதுல்ல? அறுக்காதடி, அடிச்சு பல்ல உடப்பேன். அப்பவும் பல் செட் வச்சுட்டு வந்தா அறுப்பேன். பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு சிரிப்பு கூட வருமா? எங்க அண்ணனுக்கு சிரிப்பும் வரும், அதை விட அதிகமா கோபமும் வரும். ஐயோ பயமா இருக்கே. என்ன மிஸ்டர் ராஜேந்திரன், அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா? ஒண்ணு இல்லைன்னா என்ன? ஹலோ உங்களை தான் கேக்குறேன். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைதான், இப்படி பேசியே அறுக்குறியே. ஆபரேஷன் தியேட்டர்ல உனக்கு ஸ்கால்பெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்.